நன்றி. திரு திருச்சி வேலுசாமி முதலமைச்சர் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். அப்படி என்ன தேவையற்ற பிரச்சனைகளை பாஜக பேசுறாங்க? மக்கள் பிரச்சனைகள்ல தேவையான பிரச்சனைகளை கவனம் செலுத்தணும்னு அறிவுரை எங்க இருந்து வருது? அறிவுரை என்பது நீங்க பயன்படுத்துற வார்த்தை. ஆனா முதலமைச்சர் வேண்டுகோள் தான் சொன்னார். ஒரு ஆலோசனை சொல்றது கூட தவறுன்னு சொல்லக்கூடாது. அது என்னுடைய நண்பர் நித்யானந்தன் சொல்றாரு, சட்டமன்றத்தில் இவர் எங்களை கேலி பண்றார், கிண்டல் பண்றாரு. பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி எழுந்து பேசுகிறது ஏய் பப்பு ஏய் பப்பு என்று கூச்சலிட்டால் அது நாகரிகமான அணுகுமுறை. அந்த பாராளுமன்றத்துக்குள்ளேயே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எழுந்து இத்தாலிக்கு போய்விட்டு வந்திருக்கிறார் சோனியா காந்தி, அவருக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறபோது எல்லோரும் கைகட்டி சிரித்தால் அது வந்து ரொம்ப நாகரிகமான அணுகுமுறை. உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்று சொன்னால் அது நக்கல் நையல் கிண்டல் என்று சொல்வதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால் இன்றைக்கு நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் சந்தித்துக் கொண்டிருப்பது ஒரு மோசமான சூழ்நிலையில் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோட ஒரு பெட்ரோலை பத்தி சொல்லும்போது சொன்னார், உலக நிலவரத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் நான் என்ன கேட்கிறேன் தெரியாத கேட்கிறேன் என்னுடைய நண்பர்கிட்ட, பெட்ரோலும் டீசலும் குருடாயில் இருந்தா எடுக்கிறாங்க நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த குருடாயில் விலை 145 டாலர் எட்டியிருந்த போது 60 ரூபாய் 65 ரூபாய் பெட்ரோல் வந்துச்சு. அப்படி விக்கிற போது எவ்வளவு பெரிய கலவரங்கள் வந்தது. இன்றைக்கு அந்த 140 டாலர் விக்குதா? 100 டாலர் கூட தாண்டலையே. அப்ப உங்களுக்கு மட்டும் எப்படி விலை கூடும்? அது நண்பர் பிரசன்னா எங்க ஊர்ல 110 ரூபாய் பெட்ரோல் இருந்தாரு. நல்ல வேலை மெட்ராஸ் இருக்கீங்க, திருச்சியில வந்தா 115 ரூபாய், எங்க ஊர்ல அதோட கூட. இப்போதும் குருடாயில் இருந்தா பெட்ரோல் எடுக்கிறீங்க, அப்படி எப்படி விலை கூடுது என்பதை நீங்க தான் சொல்லணும். எங்களுக்கு அது புரியல. ஆனாலும் நான் சொன்னாலும் வருத்தப்படுவீங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது பெட்ரோல் டீசல் விலையை பத்தி கூற ஓர்க்கணும் போது உங்க கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ரொம்ப வேண்டிய நண்பர் சுப்பிரமணிய சாமி தான் சொல்றாரு, இந்த பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துவது தேச துரோகம் அப்படின்னு சொல்றாரு. தேச துரோகம்ங்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு புகழாரமானு மட்டும் பாத்துங்க. நீதிமன்றத்தை பற்றி எப்படி எல்லாம் கடந்த காலத்தில் திமுக இப்படி எல்லாம் பேசியிருக்காங்கன்னு சொன்னீங்க. நான் நீங்க சொன்னீங்கன்னா என்ன சொன்னீங்கன்னா நானும் புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்றது சரின்னா சரின்னு சொல்றேன், தப்புன்னா தப்புன்னு சொல்றேன். ஆனா திமுக யாரும் ஹைகோர்ட் ஆகுது ஹேர் ஆகுதுன்னு சொன்னதா நான் கேள்விப்படல. அப்படி யாராவது சொல்லியிருந்தா சொல்லுங்க. நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தலை வணங்க வேண்டும் என்பது வேறு. அந்த நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னாலும் கூட அதை எதிர்த்து நியாயத்திற்காக போராடுகின்ற போது சொல்லிருங்க நித்யானந்தம். சொல்லுங்க நீதிபதிகள் எங்கள் கலைஞர்கிட்ட பிச்சைன்னு மோசம் இல்லை, பட்டியலிடத்து சகோதரர்கள் அப்படி பேசுறத விட மோசம் இல்லை. சாதாரணமா இல்ல உஞ்சவருத்தி என்று இன்னும் இருக்கு பிச்சை எடுத்து சாப்பிடுறது என்பது, அது கௌரவ குற்றம் ஒண்ணு கிடையாது. அதெல்லாம் இதுவரைக்கும் பாஜக மக்கள் பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தாத ஒரு துணி வந்துருது இல்லையா? அதத்தானா திரு நித்யானந்தம் உள்ளிட்டவங்க எல்லாம் கேள்வி எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் 7.5 கோடி மக்களுடைய சார்பில் தான் முதலமைச்சர் சொல்றாங்க நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் படுற பாடு கொஞ்ச நஞ்சம் இல்ல. இந்த நேரத்தில் மக்கள் பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசுவது தான் பாமர மக்கள் ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டு நீங்க எரிஞ்ச கட்சி எரியா கட்சி போல பட்டிமன்றம் பேசுவதை யாரும் விரும்பல. ஆனா உங்களை பார்த்து இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க எல்லாம் இந்து மதம் சொல்றீங்கல்ல, நாங்களும் இந்துன்னு சொன்னா கூட நீங்க வேற ஏதாவது சொல்லுவீங்க. பக்கத்தில் இருக்க இலங்கையில இந்து கோயில்களெல்லாம் இடிச்சிட்டு புத்த விகாரம் எத்தனை உருவாக்கினாங்க அந்த அரசு. அவர்கள் வருகிற போது அவர்களுக்கு நீங்க சிறப்பு கம்பள வரவேற்பு தானே கொடுக்குறீங்க? ஒரு நாளாவது இந்து கோயில் அடிச்சிருக்கீங்களே இது தவறு அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? ஒரு வேண்டுகோளானந்தம் உங்க சுற்றுல பேசுங்க, நடிப்பு தான். சரி தொடர்ந்து பேசலாம். நம்முடைய நண்பர் சேகர் பாபு தமிழக சட்டமன்ற அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களில் மிகவும் கீழே இருந்து வேலை வந்தவர்.
அவர் வந்து தவறு செய்வார் என்று நான் நினைக்கிறேன். சரி ஓகே, அவர்கள் மேலிருந்து கீழே மக்களை பார்ப்பார்கள். அவர் கீழே இருந்து மேல வந்தவர். அவர் நியாயத்துக்கு புறம்பாக செயல்பட்டு இருக்க மாட்டார். அரசாங்கம் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்ததற்கு பின்னாலே ஒரு நடவடிக்கை எடுப்பது தவறு என்று யாராவது சொன்னால் அது அவர்களுடைய குற்றமே உடைய நடவடிக்கை எடுத்ததற்கான குற்றம் இல்லை. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு ஸ்ரீராம், தேவையற்ற பிரச்சனைகளை கையில் எடுக்காதீர் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வேண்டுகோள்னு வந்து எல்லா கட்சிக்காரங்களும் ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு சமயத்தில் ஒரு ஒரு கட்சிகளுக்கு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு எப்படி பெரியாரோ அண்ணாவோ ஏதாவது அவர்களை சார்ந்த விஷயத்தை ஏதோனும் ஆனால் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்களோ, ராமர் என்று வந்துவிட்டால் அது பாஜகவுடைய நாடியில் ஒன்றி பிணைந்தது. அதில் நிச்சயமாக பாஜக அந்த விஷயத்தில் குரல் கொடுக்க தான் கொடுக்கும். இதே யோசனை தான் தமிழ்நாட்டிலையும் பல பிரச்சனைகள் இருக்குது. தமிழ்நாடும் 700,000 கோடி கடனில் இருக்குது. தமிழ்நாடு வந்து ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசின்றதை நம்ம எடுக்கிறதா வேண்டாமா, ஒரு நம்ம ஒரு குழுவை போட்டு இன்னும் 3 வருஷம் அதை பண்ணி மக்கள் இளைஞர்களோட எதிர்காலம் இருக்குது. அந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. இது ஒரு சர்ச்சை இல்லைன்னு சொல்லலை. அதுக்கான நாளைக்கு இன்றைக்கே போய் அதை எடுக்கணுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்டிகுலர் சமூகத்தோட வன்மையை எதிர்க்க காட்டுறாங்கன்றதான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து பாஜக வின் பண்ணதுனால அந்த சமூகத்து மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு கடுப்பு, ஒரு வெறுப்பு, அதெல்லாம் தான் பண்றாங்களே தவிர அங்க ஒன்னும் டெரரிஸ்ட் யாரும் அங்க உட்கார்ல, அங்க ஒரு பாம்பு கும்பம் எதுவும் பண்ணல. நான் கட்ட நியூஸ் கொஞ்சம் நான் பேசிறேன், எனக்கு கொடுக்க போறது 3 நிமிஷம் இல்ல இல்ல, நிறையவே கொடுப்பேன். அவ்வளவுதான். ஸ்ரீராம், இல்ல இல்ல, மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு, கீழமை நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்திருக்கு, அந்த தீர்ப்பை உயர்நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்காங்க. நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டவங்க தான் நம்ம. நீதிமன்ற தீர்ப்பு குயின்ஸ்லாண்டையும் எடுக்க சொல்லுச்சு. சோ குயின்ஸ்லாண்ட் லேண்ட 34 ஏக்கர் லேண்ட எடுத்துருக்காங்க. பொது சொத்தை குந்தகம் வர்றது, பெட்ரோல் எடுத்து பத்த வைக்கிறது, கல் அடிக்கிறது, சொல்றீங்களா? அது போட்ட செக்ஷனை சொல்றேன். இல்ல இல்ல, எப்ப போட்ட செக்ஷன் இது? இந்த 147 இந்த அயோத்தியாக்கு போட்டதுக்கு, இந்த மட்டத்துக்கு போட்டது சொல்றீங்களா? நேத்து போட்டது. ஆமாம், அந்த செக்ஷன் அங்க மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நார்மலா 147 போடுறதுக்கு முன்னாடி 144 போட்டுருக்கணும். அவங்க போட்ட இன்னொரு செக்ஷன் 186, whoever obstructs public servants from doing the dispensation of duty. ஆனா கேட்டது கோர்ட்டோட ப்ராப்பர் ஆர்டர்ஸ் எங்கன்னு ஒரு பொது ஒரு சாமானியனான அந்த இந்த ஜனநாயக நாடு, நீங்கள் சொல்கிற ஃபாசிசம் இல்லாத ஒரு தமிழ்நாடு, அதில் நான் கேட்கும் உரிமை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒழுங்காக ஆன்சர் பண்ணலை. 294B, ஆபாசமான வார்த்தைகள், ஆபாசமான பாடல்களை அங்கே பாடுகிறாங்கன்னு போடுறாங்க. இது அங்க நடக்கக்கூடிய விஷயமா? இதுக்கு ஆதாரம் இருக்கா? இதுவும் போட்ட செக்ஷன். சொல்ற போட்ட செக்ஷன்லாம் 2000 ஓகே சார், 2013 ல இன்னைக்கு போட்டது சொல்றீங்க? இன்னைக்கு போட்டது, இப்ப இந்த இந்த டேக்ஓவர்ல போட்டது. அதே மாதிரி 341 போட்டுருக்கீங்க. 341 என்ன போ என்ன சொல்றீங்கன்னா, இந்து வந்தவர்களை நம்ம சிறைப்பிடித்து வைத்தார்கள். வந்தவர்கள் யாரும் சிறைப்பிடித்து வைக்கப்படல, எல்லாரும் அறநிலையத்துறை வெளில போயிட்டாங்க. சோ இவ்வளவு விஷயம் நீங்க இப்ப நீங்க போடுறதுக்கான சூழ்நிலை அங்க இருக்கா? அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு,